பொதுவாக கார் பைக்ஸ் பற்றி நம்ம வாசிக்கும் போது நம்ம அடிக்கடி கேள்விப்படுற வார்த்தைகள் தான் ஹார்ஸ் பவர் டார்க் இந்த ரெண்டு வார்த்தைக்கும் என்ன சம்மந்தம் இந்த ஹார்ஸ் பவர் டார்க் இது எது அதிகமாக இருக்கணும் நம்ம வாங்க போகிற வண்டிக்கு டார்க் அதிகம் தேவையா இல்லை ஹார்ஸ் பவர் அதிகம் தேவையா இந்த டார்க் ஹார்ஸ் பவரை வச்சு எப்படி ஒரு முடிவு எடுக்கிறது நம்ம வாங்குற காருக்கு பெட்ரோல் இன்ஜின் வேணுமா டீசல் இன்ஜின் வேணுமா அப்படிங்கிற சாய்ஸை எப்படி மேக் பண்றது இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸை இந்த பகுதியில் பார்க்க போறோம் முழுமையாக பாருங்க குதிரைகளை அந்த இருந்தே உலகம் முழுவதும் பயணம் செய்கிறதுக்கும் பொருட்களை இழுக்கிறதுக்கும் சுமக்கிறதுக்கும் பயன்படுத்துகிறாங்கங்கிறது நமக்கு தெரியும் ஒரு குதிரை சக்தி அப்படிங்கிறது என்ன அளவு அப்படின்னு சொல்றாங்கன்னா இரநூத்தி ஐம்பது கிலோ எடை இருக்கக்கூடிய ஒரு பொருளை ஒரு செகண்ட்ல ஒரு அடி நகர்த்த தேவையான எவ்வளோ ஒரு திறனோ அதுதான் குதிரை சக்தி அப்படின்னு சொல்றாங்க குதிரை சக்தி அப்படிங்கிறது நம்மளால் ஒரு வேலையை எவ்வளோ வேகமாக செய்ய முடியுது அப்படிங்கிறதுக்கான ஒரு குறியீடு இதே ஃபேக்டரை கார் இன்ஜின்ஸ்லையும் குறிப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க கார் இன்ஜினோட எல்லா ஸ்பெக்ட்லையும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த இன்ஜினுடைய ஹார்ஸ் பவர் என்ன அப்படிங்கிறது மென்ஷன் ஆயிருக்கும் உதாரணமாக இப்போ ரிலீஸ் ஆன ஸ்கூடா குஷா காரை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த கார் ஜீரோ டு ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ் அப்படிங்கிற ஸ்பீடை எட்டி பிடிக்கிறதுக்கு அந்த காருக்கு தேவையான டைம் வந்து எயிட் பாயிண்ட் சிக்ஸ் செகண்ட்ஸ் அந்த காருடைய ஹார்ஸ் பவர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் ஃபார்ட்டி எயிட் ஹார்ஸ் பவர்ஸ் இதே ஹண்ட்ரட் ஹார்ஸ் பவர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு காரால் இந்த ஸ்பீடை எட்டி பிடிக்க முடியுமா அப்படின்னா முடியாது ஏன்னா இதே காரில் ஒரு ஒன் லிட்டர் இன்ஜின் வருது அதோட பிஹெச்பி வந்து ஆல்மோஸ்ட் ஹண்ட்ரட் அண்ட் டென் அந்த கார் இதே ஸ்பீடை எட்டி பிடிக்கிறதுக்கு ஜீரோ டூ ஹண்ட்ரடை கிட்டத்தட்ட பதினோரு செகண்டுக்கு மேலே எடுக்குது ஸோ ஹார்ஸ் பவர் அப்படிங்கிறது அதிகமாக அதிகமாக நம்மளால் அதிக வேகத்தில் வந்து போக முடியும் ஜீரோ டூ ஹண்ட்ரடை சீக்கிரமே நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும் பொதுவாக கார் இன்ஜின்ஸில் எரிபொருள் உள்ள பர்ன் ஆகும் போது ஆகும் அந்த பிஸ்டன் மூவ் ஆகிறது எண்டு வந்து கீழே இருக்கிற கிராங் ஷாஃப்ட்ல கனெக்ட் ஆயிருக்கும் அந்த கிராங்க் ஷாஃப்ட் சுத்த சுத்த தான் நம்மளுடைய கார் வீலுக்கு வந்து பவர் கிடைக்குது இந்த கார் இன்ஜின்ல இருக்க டார்க் இந்த முறுக்கு திறன் இதை புரிஞ்சுக்கிறதுக்கு நான் ஒரு சின்ன ரெண்டு எக்ஸாம்பிள் எடுத்திருக்கேன் நம்ம ஸ்பிரிங் வச்சிருக்கிற டோர்ஸை தள்ளும்போது டோரோட ஹிஞ்ச் பக்கத்தில் பிடிச்சி தள்ளனோன்னா டைட்டாக இருக்கும் அதே இது டோருடைய கைப்பிடியை பிடிச்சி டோரோட நுனியில் தள்ளணும் அப்படின்னா ஈஸியாக தள்ள முடியும் அதே மாதிரி டைட்டான பைப்பை கலட்டுறதுக்கு நம்ம ப்ளம்பர்ஸை பார்த்துருப்போம் அவங்க ரின்ச்சுங்கிற ஒரு ஆப்ஜெக்டை வச்சு முறுக்கி பைப்பை வந்து ரிமூவ் பண்ணுவாங்க இந்த ரிஞ்சுடைய நீளம் அதிகரிக்க அதிகரிக்க அதே அதே மாதிரி நம்ம கதவனுடைய அகலம் நம்ம நுனியில் பிடிச்சி தள்ளணும் அப்படின்னா நம்ம கம்மியான ஃபோர்ஸ் போட்டால் கூட நம்மளால் அதிக டார்கை ஜென்ரேட் பண்ண முடியும் அதே இது நம்ம பக்கத்தில் பிடிச்சி தள்ளணும் அப்படின்னா நம்ம அதிக ஃபோர்ஸ் போட்டால் மட்டும்தான் நம்மளால் அதிக டார்கை வந்து ஜென்ரேட் பண்ண முடியும் கார் இன்ஜின்ஸ்லையும் கிட்டத்தட்ட இதே கான்செப்ட்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க கார் இன்ஜினில் இருக்கிற பிஸ்டனும் நம்ம யூஸ் பண்ணுற ரிஞ்சுடைய அந்த நீளமும் கிட்டத்தட்ட ஒன்று தான் ஸோ கார் இன்ஜினில் ஃபியூவல் மேலேருந்து இன்ஜெக்ட் ஆகும் உள்ளே வர்ற ஃபியூவல் வந்து கம்பஷனில் பேர்ன் ஆகும்போது அந்த பிஸ்டன் மூவ் ஆகும் அந்த பிஸ்டன் மூவ் ஆக மூவ் ஆக தான் கீழே இருக்கிற ஷாஃப்ட் சுற்றி காரோடைய வீல்ஸுக்கு வந்து பவர் கிடைக்கிது இப்போ இந்த பிஸ்டனோட லெங்க்த்தை கூட்டுறதன் மூலமாக நம்மளால் டார்கை இன்க்ரீஸ் பண்ண முடியும் அதே மாதிரி மேலே இருக்கிற பிஸ்டனோட அகலத்தை அதிகப்படுத்துறதன் மூலமாக நம்மளால் டார்கை இன்க்ரீஸ் பண்ண முடியும் ஸோ டார்கை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு பல வழிகள் இருக்குது ஒவ்வொரு கம்பெனியும் அவங்களுடைய கேஸ்க்கு ஏற்ற மாதிரி மைலேஜ் தேவையா பர்ஃபார்மன்ஸ் தேவையா அப்படிங்கிறதுக்கேற்ற மாதிரி இந்த இன்ஜின்ஸை வந்து டிசைன் பண்ணுறாங்க பெட்ரோலுக்கும் டீசலுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீசலில் கம்ப்ரெஷன் ரேஷியோ ஜாஸ்தி இதில் பிஸ்டன்னால் இன்னும் உள்ள வரைக்கும் மூவ் ஆக முடியும் இப்படி பிஸ்டன் ஃபுல்லாக உள்ளே போகிறதுனால அதோட லென்த் வந்து இன்க்ரீஸ் ஆகும் லென்த் இன்க்ரீஸ் ஆகிறப்ப நமக்கு டார்க் இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறது தெரியும் ஸோ இதனால தான் டீசல் இன்ஜின்ஸில் டார்க் வந்து எப்போவுமே அதிகமாக இருக்குது அதே மாதிரி அதிகமான எடை சுமந்து போகிற லாரி பஸ் இந்த மாதிரியான வெஹிக்கிள்ஸ் எல்லாம் டீசலில் இருக்கிறதும் அதில் டார்க் அதிகமாக இருக்கிறதுக்கான மெயின் ரீசன் இதுதான் அந்த வெஹிக்கிள்ஸ் எல்லாம் ஃபாஸ்ட்டாக போகணுன்னு அவசியம் இல்லை ஆனால் அது வந்து நிறைய வேலை செய்ய வேண்டியது இருக்குது அதிகமான எடையை சுமந்துட்டு போக வேண்டியது இருக்குது ஸோ அந்த மாதிரி யூஸ் கேஸ்க்கு தேவை டார்க் நம்ம இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம் ஸ்கானியா பஸ்ல இந்த பஸ் வந்து அதிகமான வெயிட் சுமந்துட்டு போகணும்னு தெரியும் ஸோ இதோட டார்க் பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பது இருக்கு ஹார்ஸ் பவர் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் டென் தான் சோ ஒன் பை ஃபிஃப்த்து தான் ஹார்ஸ் பவர் இருக்குது டார்கில் இதே இது நீங்கள் ரேஸ் கார்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா அதோட டார்க்ஸ் டூ ஹார்ஸ் பவர் ரேஷியோ வந்து கிட்டத்தட்ட ஒன் இஸ் டூ ஒன் அந்த மாதிரி தான் இருக்கும் ஏன் அப்படின்னா இந்த ரேஸ் கார்ஸ் வெயிட் கம்மியாக தான் எடுத்துகிட்டு போகும் ஆனால் அதே சமயம் அது ஃபாஸ்ட்டாக போக வேண்டிய ஒரு கட்டாயம் ஆனால் பஸ்ஸஸில் வந்து பஸ் மெதுவாக போனால் போதும் ஆனால் அதிகமான இடையை சுமந்துட்டு போக வேண்டியது இருக்குது ஸோ அந்த நமக்கு தேவை டார்க் நீங்கள் ஒரு எஸ்யூவி வாங்க போகிறீங்க உங்கள் ஃபேமிலியோட அதிகமான லக்கேஜும் எடுத்துகிட்டு போவீங்க அப்படின்னா நீங்கள் எஸ்யூவி சூஸ் பண்ணும்போது நீங்கள் பார்க்க வேண்டிய முக்கியமான ஃபேக்டரில் டார்கும் ஒன்று ஏன்னால் வெயிட்டை இழுக்கிறதுக்கு கண்டிப்பாக டார்க் தேவை இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ்க்கு சிந்தனை நேரம் சேனலோடும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி